ரோட்டரி சங்கம் சார்பாக நடைபெற்ற விழாவில் சிறந்த தொழில்சார் சிறப்பு விருது சகோதர நிறுவனங்களின் தலைவர் திரு சுப்பிரமணியமுக்கு வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் 3201 சார்பாக தொழில்சார் சாதனை விருதுகள் வழங்கும் விழா அவினாசி சாலையில் உள்ள சேம்பர் அரங்கில் நடைபெற்றது. ரோட்டரி சங்க தலைவர் சேஷா நாராயணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் மனோஜ், தொழில்சார் சேவைகளின் தலைவர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக சான்ஃபின்ஸ் நிறுவனங்களின் தலைவர் திரு ஏ வி வரதராஜன், வைக்கிங் குழுமங்களின் நிர்வாக இயக்குநர் திரு ஈஸ்வரன் மற்றும் ரொட்டேரியன் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு தொழில்சார் சிறப்பு விருது சகோதர நிறுவனங்களின் தலைவர் திரு சுப்பிரமணியனுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து விருது பெற்ற திரு சுப்பிரமணியம் பேசுகையில், தொழில் வாய்ப்புகள் அதிகம் உள்ள கோவை சிறந்த இளம் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் நகரமாக இருப்பதாகவும், பன்முக திறமைகளை கொண்ட மாநிலமாகவும் தமிழகம் இருப்பதால் தொழில் வளர்ச்சி விரிவடையக்கூடிய மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக தமிழகம் இருப்பதாக பெருமை தெரிவித்தார். இந்த ரோட்டரி வொகேஷனல் அவார்டு எனக்கு இன்னைக்கு ரோட்டரி கிளப் கொடுத்துருக்காங்க, அதுக்காக அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். கோயம்புத்தூர் இஸ் அ பிளேஸ் ஆஃப் என்டர்ப்ரூனர்ஷிப். இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உலகமெங்கும் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னை பொறுத்தவரைக்கு கல்வி, தொழில், அதில் இருக்கக்கூடிய ஆர்வம் மற்றும் சமூகத்தின் மேல் இருக்கிற பாசம், மொழிகளின் மேல் இருக்கிற ஆர்வம், இலக்கியம், கலை அத்தனைக்கும் உலகத்தில் வழிகாட்டியாக இருப்பது இந்த பாரத தேசம்தான். அதிலும் குறிப்பாக நமது தமிழ் மண்ணில் அத்தனையும் இணைந்து கிடக்கிறது. இந்த வாய்ப்புகள் இன்னும் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த விருதை பெறுவதன் மூலம் ரோட்டரி கிளப், இதுதான் கோயம்புத்தூர்லேயே முதல் ரோட்டரி கிளப், இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாக கருதுகிறேன்.